தேங்காய் உற்பத்தியில் உலகில் முதலிடத்தில் இந்தியா உள்ளது. தென்னை ஒரு பனை குடும்பத்தினை சார்ந்த மரம். இது ஒரு நீண்டகால பயிர். முறையாக பராமரித்தால் 60 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தியை எதிர்பார்க்கலாம். வருமானம் அதிகமுள்ள செலவு குறைவான பயிர் இது. மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கடும் வெப்பமுள்ள கோடைக்காலம் இதற்கு மிகச்சிறந்த பருவமாகும். தென்னை மரத்தின் ஊடு பயிராக ஒவ்வொரு மரத்தின் கீழும் சோற்றுக்கற்றாழை பயிரிடலாம். அல்லது தென்னையின் நடுவே சோற்றுக்கற்றாழை ஊடு பயிராக பயிரிடுவதன் மூலம் நோய் தாக்குதலிலிருந்து விடுபடுவதோடு இரட்டிப்பு லாபம் எடுக்கலாம். தோப்பு பராமரிப்பு முறை. பருவமழை துவங்கும் பொழுதும் முடியும் பொழுதும் நடுவில் மழைக்காலங்களிலும் தோப்பை நன்கு உழ வேண்டும். கோடை மழை பெய்வதால் இடைவுளவு செய்யலாம். இடைவுளவின் மூலம் மழைநீர் தோப்பிலேயே ஈர்க்கப்படும். வேர்களுக்கு காற்றோட்டம் கிடைத்து நன்கு வளர்ந்து பயிரூட்டங்களையும் தண்ணீரையும் நன்கு எடுத்துக்கொள்ளும். களைகள் நீக்கப்படுகின்றன. தேங்காய் மகசூல் கூடும். தோப்பில் பழை, கூராஞ்சி, அடிமட்டை, பன்னாடை, ஓலை மற்றும் குப்பை கூளங்களை அவ்வப்பொழுது நீக்கி சுத்தமாக வைக்க வேண்டும். ஓலைகளை சேகரித்து கீற்று பின்னலாம். கரையான் புற்றுகள் இருந்தால் அவற்றை முழுவதுமாக வெட்டி எடுத்துவிட வேண்டும். பூச்சி மற்றும் பூஞ்சானங்கள் தாக்கப்பட்டு இறந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். காண்டாமிருக வண்டின் புழுக்கள் குப்பைக்குழியில் வளர்வதால் தென்னந்தோப்பில் குப்பைக்குழிகள் இருந்தால் அவற்றை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும். அடிமரங்களில் அரிவாள் கொண்டு கொத்தி காயம் ஏற்படுத்தக்கூடாது. கோடை காலத்தில் குருமைகள் அதிக அளவில் கொட்டினால் ஃபிளானோஃபிக்ஸ் எனும் பயிர் ஊக்கியை 8 மில்லிக்கு 18 லிட்டர் தண்ணீர் கொண்டு பாலை வெளிவந்த 30வது நாளில் பாலையின் மீது கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்கலாம். ஒவ்வொரு பாலைக்கும் 1.5 லிட்டர் போதுமானது. மீண்டும் 15 நாட்கள் கழித்து ஒரு முறை இதை தெளிக்க வேண்டும். இதனால் குரும்பைகள் அதிகம் உதிராமல் காய்களாக மாறும். ஒவ்வொரு தென்னை மரத்தைச் சுற்றியும் 2 மீட்டர் சுற்றளவில் 30 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு உரிமட்டைகளை 40 மேலே இருக்கும்படி மண்ணில் புதைக்க வேண்டும். இதனால் பாய்ச்சப்படும் நீர், மழை நீர் போன்றவைகள் சேமிக்கப்பட்டு சிறிது சிறிதாக மரத்திற்கு கிடைக்கும்.